எம்எஸ் எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியின் எக்ஸல் அப்ளிகேஷன் மூலம் நாம் மிகப்பெரிய அளவில் பயன்பெற்று வருகிறோம். அலுவலகங்களில் இது இல்லையேல் எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இதன் மகிமை அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது எக்ஸல் மூலம் எப்படி லோன் கால்குலேட்டர் பெறுவது. லோன் என்று சொல்லப்படும் கடன் வாங்குதல் நம்மில் பலருக்கும் தேவைப்படும் ஒன்று. குறிப்பாக சாதாரண நடுத்தர மக்கள் லோன் வாங்கித்தான் தங்களது பிழைப்பை நடத்துகிறார்கள். சாதாரண டூ வீலரில் ஆரம்பித்து திருமணம், வீடு என அனைத்திற்கும் லோன் பெற்றுதான் முடிக்க வேண்டியுள்ளது. அப்படி நீங்கள் வாங்கும் லோன் பற்றிய அனைத்து விவரங்களையும் இந்த எக்ஸல் மூலம் எளிதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் நீங்கள் வாங்கும் லோன் தொகை, வட்டி போன்றவற்றை வங்கி அதிகாரிகளின் உதவி இல்லாமலேயே வங்கிகள் சரியான அளவில் கொடுத்துள்ளார்களா என்பதை நீங்களாவே உறுதி செய்து கொள்ளலாம். வாருங்கள், அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல எக்ஸல் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஷீட் ஒவ்வொரு டேபும் சொல்லுவாங்க, இந்த ஷீட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் இன்சர்ட் ஆப்ஷன் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஜென்ரல் ஸ்ப்ரெட்ஷீட் சொல்யூஷன்ஸ் ரெண்டு டேப் இருக்குது, அதில் ஸ்ப்ரெட்ஷீட் சொல்யூஷன் பட்டனை டேபை கிளிக் பண்ணுங்கள். அதில் லோன் அமர்டைசேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் லோனோட ஒரு சார்ட் விண்டோ உங்களுக்கு தெரியுது. இதில் ஜஸ்ட் இதில் ஒரு நாலே நாலு ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம், நாலு செல்ஸ் மட்டும்தான். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன்னா லோன் அமௌண்ட். இப்போ நீங்கள் வாங்க போகிற லோனோட அமௌண்ட் எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்சரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா இதில் 10 லட்சரூபா என்டர் பண்ணுங்கள். இதில் டாலர் சிம்பிள் வரதை நீங்கள் பார்க்கலாம். இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரன்சி சிம்பிள் மட்டும் தான், ஆனால் அதோட அமௌண்ட்லாம் எந்த விதத்துலையும் வேரி ஆகாது. அதனால் நீங்கள் 10 லட்சரூபா அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அது இந்திய ரூபாய் தான் உங்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இப்போது நான் ஒரு 12.5 இன்ட்ரெஸ்ட் போடுறேன். பர்சன்டேஜ்லாம் போட வேணா அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ. நீங்கள் 12.5 மட்டும் போடுங்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் டைப் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்து மூணாவதாக லோன் பீரியட் இன் இயர்ஸ், எத்தனை வருஷம் அந்த லோன் போடுறீங்க. ஒரு 10 வருஷம் போடலாம், 10 அவ்வளோதான், என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது ஆப்ஷன் என்ன கேட்குதுன்னா நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேமெண்ட்ஸ். மாதம் மாதம் கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் வருது, அப்போ 12 பேமெண்ட்டு, அந்த 12ன்றது இங்கே டைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டேட் ஆஃப் லோன், எந்த மந்த்லேருந்து இந்த லோன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் மந்த், இப்போ ஜான் மந்த் ஆகுது, ஸோ பிப்ரவரி மந்த்லேருந்து போடுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2nd February /25th டேட் போகிறேன் /year 2019. ஸோ 25 February 2019லேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது இந்த லோன், பார்த்தீங்களா. அது போட்ட உடனே அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷனல் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, லோன் பீரியட் இன் இயர்ஸு, நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் இயர்ஸ், அப்புறம் ஸ்டார்ட் டேட் ஆஃப் லோன், இந்த அஞ்சு ஃபீல்டு மட்டும் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்படி வந்திருக்கு பாருங்கள், என்டையர் டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடுச்சு. இந்த விண்டோ இந்த சார்ட் பார்த்திங்களா, இது வந்து இந்த டேபிள் எதுக்குன்னா அந்த இந்த 10 லட்சரூபா லோனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, 756,514 ரூபா. அதோட பிரேக்கப்ஸ் தான் இந்த கீழே உள்ள டேபிள் எல்லாமே. இப்போ ஒவ்வொரு காலமாக பார்க்கலாம். இது பேமெண்ட் நம்பர்ன்றது சீரியல் நம்பர், இது சீரியல் நம்பர். இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேட், ஸோ ஒவ்வொரு மாதம். இப்போ நான் பிப்ரவரி போட்டிருக்கேன்னா அடுத்த பேமெண்ட்டு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அந்த 25th டேட்டோட அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே வரும். கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த லோனோட அமௌண்ட் 10 லட்சரூபா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 10 லட்சம் லோன்லேருந்து இந்த ஒவ்வொரு பேமெண்ட் மாதம் மாதம் எவ்வளோ கெட்ட போகிறீங்களோ அது அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும் இந்த செகண்ட் தேர்ட் காலம். ஃபோர்த்து காலம் நீங்கள் கட்ட வேண்டிய மாத
லோனோட அமௌண்ட் மாதம் மாதம் எவ்வளோ லோன் பே பண்ணுறீங்க அந்த பேமெண்ட் லோன் பேமெண்ட் இங்கே பாருங்கள் 14,600 இதுதான் இங்கே உங்களுக்கு இந்த டேபிளில் இங்கே பிக் ஆயிருக்கு. ஸோ இது மாதம் மாதம் எவ்வளோ லோன் பே பண்ணுறீங்க. ஸோ 10 வருஷம் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் பேமெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 12 பேமெண்ட், அப்போ 10 வருஷத்துக்கு 120 பேமெண்ட். ஸோ 120 நம்பர் ஷெட்யூல்டு நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் 120 பேமெண்ட் இருக்குது. ஸோ அதை 120 பேமெண்ட்டில் மொத்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 7,56,514 ரூபாய். ஸோ இதுதான் வந்து இங்கே உங்களுக்கு இந்த ஃபோர்த்து காலமில் அந்த 14,637.62 இங்கே வந்திருக்கு. இது டாலர் சிம்பிள் இல்லை கரன்சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே தான் டோட்டல் பேமெண்ட் இங்கே வருது. இப்போ இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த 14,637.62 இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட வந்து மாதம் மாதம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா லோன் அமௌண்ட்டு, அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் பிரின்சிபல் 4,620.95 ரூபா, அதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,416.67 ரூபாய், அதாவது 4,000 ரூபாய் இது ஒரு 10,000 ரூபாய். இதுதான் இப்படி தான் உங்களுக்கு அந்த 14,000 ரூபாயில் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதம் மாதம் இது வேரி ஆகும். எப்படின்னு பார்க்குறீங்கன்னா பிரின்சிபல் இந்த பிரின்சிபல் காலம் வந்து ஒவ்வொரு மாதம் ஆக ஆக அதிகமாகிட்டே போகும். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் மாதம் ஆக ஆக குறைஞ்சிட்டே போகும். அது நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா, இப்போ இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய் இருந்தது, இப்போ 8,000 வந்துருச்சு. பிரின்சிபல் வந்து 4,000 ரூபாய் இருந்தது, இப்போ 5,000 6,000 வந்துடும். இப்போ லாஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் பிரின்சிபல் வந்து 4,000 14,000 வந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 150 வந்துருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து மாதம் மாதம் குறைஞ்சிட்டே வரும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பிரின்சிபல் வந்துட்டு மாதம் மாதம் அதிகமாகிட்டே வரும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதோட எண்டிங் பேலன்ஸ் வந்து அது மாதம் குறைய 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 உங்களுக்கு வந்து இங்கே பேலன்ஸ் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த தேர்ட் காலமில் உள்ள அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து லெஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் உங்களுக்கு லெஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஓவராலாக குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இந்த லாஸ்ட் காலமில் 7,56,514.02 ரூபாய் இதுதான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அஞ்சு ஃபீல்டு மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், உங்களோட என்டையர் அமௌண்ட்டும் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ 10 லட்சரூபா லோனுக்கு 7,56,514 ரூபாய் வட்டி போடுறாங்க, அப்போ மொத்த அமௌண்ட்டு 17,56,514 ரூபாய். ஸோ இப்படி உங்களோட அந்த மாதம் மாதம் பே பண்ணுற அந்த லோன் அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பிரேக்கப்ஸ் இருக்கான்றது உங்களுக்கு ஈஸியாக இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் பேங்க்காரங்களும் உங்களுக்கு எடுத்து பிரிண்ட் அவுட் கொடுக்குறாங்க. ஸோ அது நீங்கள் வந்து ஈஸியாக கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம்.